ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெங்கடேஷ் ஃபர்னிச்சர் ஒர்க். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, உட்டன் ஸ்டூல் எப்படி செய்கிறாங்கன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸ்டூல். அந்த ஸ்டூலை எப்படி செய்கிறாங்கன்னு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூலை வந்து வாங்கி அப்படி வீட்டில் வச்சுருவாங்க. ஆனால் அது எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டம் செய்யும்போது நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தாங்க, தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம் செய்யும்போது அதோடைய சைடு யூனிட்டை தாங்க ரெடி பண்ணுவாங்க. அதே தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டூலோடைய சைடு யூனிட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடு யூனிட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அதோடைய ஃபுல் ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ண முடியும். ஃபுல் ஃப்ரேம் ரெடி பண்ணுது எப்படின்னு பாருங்கள். கிட்டி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு ஏற்கனவே போன வீடியோ நான் சொல்லியிருப்பேங்க, இருந்தாலும் மறுபடியும் சொல்லுவேன். கிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே ஃபிட்டாக நல்லா சேரணுங்கிறதுக்காண்டி தாங்க. கிட்டி வச்சு டைட் பண்ணிட்டா அதோடைய ஜாயிண்டில் எந்த ஒரு சின்ன கேப்புமே இருக்காதுங்க. அதுக்காண்டி தாங்க கிட்டி யூஸ் பண்ணி டைட் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணுதாங்க. நம்ம கிட்டி வச்சு ஓவர் டைட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டூலோடைய கால் உடஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டியை ஒன் சைடாகவும் நம்ம டைட் பண்ணாலோ ஸ்டூல் ஒரு சைடாக இழுத்துக்கிடுங்க. அப்படி இழுத்துச்சுன்னா ஸ்டூலு தரையில் மட்டமாக உட்காராதுங்க. அதனால தான் கிட்டியை போட்டு ஒவ்வொரு அடியும் நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. Thank you.
ரெடியான ஃப்ரேமில் நம்ம ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி அதோடைய டாப்பை வந்து ஃபிட் பண்ணணுங்க. டாப்பை ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க ஃபிட் பண்ணணும், ஏன்னா சுற்றி ஒரு இஞ்சி கேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தாங்க நம்ம அதுக்கப்புறம் ஆணியே போடணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம வந்து செக் பண்ணதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணாலும் ஓகே, நம்ம வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஃப்ரேம் ரெடியாகி டாப்பு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா மைக்கை ஒட்டணுங்க. மைக்கை ஒட்டி பாலிஷ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, ஸ்டூல் ரெடி. இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவேன், நீங்களும் ஃபர்னிச்சர் ஐட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். பாய், சி யூ.